So this is actually a revolutionary in sonar. இது வர இந்தியாவில் யாருமே யூஸ் பண்ணலை. இது தான் இது வந்து எங்கெங்கே உங்களுக்கு போன் உருவாகணுமோ புதுசாக. இப்போ மண்டை போர்டில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு, நிறைய எலும்பு எடுத்து போடுறோம், திரும்ப அது ரிசால்வ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த டியூரா மேட்டர் இருக்குது மூளைக்கு மேலே உள்ள கவரிங், அதுக்கு மேலே அந்த பிஎம்பி போட்டால் அது போன் உருவாகிடும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு புது மெட்டீரியலை வந்து ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே வச்சு தைக்கும்போது இதில் ப்ராப்ளம் வரலாம், ரியாக்ஷன் வரலாம், அலர்ஜி வரலாம், பேஷண்ட் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வி கெனாட் டூ இட் யூனோ வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் அண்ட் சப்போர்ட். ஸோ பிறந்து ரெண்டு ரெண்டரை மாதத்துலேருந்து 9 வயசுக்குள்ளே சொன்னாங்க, ஒரு 9 வயசு பெண் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இடுப்புலேருந்து எலும்பு எடுக்கணும்னு சொன்னோடனே த மதர் ஸ்டார்டட் க்ரைங். அவர் இன்னொன்று பார்த்து மூக்கு கரெக்டாக விலா எலும்புலேருந்து எடுக்கணும்னே அவங்க பேரண்ட்ஸ்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஎம்பியில் இந்த சர்ஜரியே நமக்கு கிடையாது, அந்த சர்ஜரி பண்ண போகிறதில்லை. ஆ, ஒரு இடத்துல ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஒரு பெரிய ஹாலோவாக இருக்குது, அந்த சதையெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், ஒரு கூடு மாதிரி அங்கே உள்ள உருவாக்குறோம், பாக்கெட் ஒன்று உருவாக்குறோம். இந்த பிஎம்பி வந்து வெறும் பவுடர், டிஸ்டில் வாட்டரில் தான் அதை கலக்கணும், அதை வந்து ஒரு கொலாஜன் ஒரு மெஷில் அதை எடுத்து அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும், அதை உள்ளே வைக்கிறோம். 3-5 மாதத்தில் அது ஃபுல்லாக போனாக உரு. எப்படி அது டெக்னிக் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலையே போன் உருவாகுது. இப்போ சின்ன குழந்தை பெரியவனானா எலும்பு வளருது இல்லையா, புதுசாக எலும்பு உருவாகிட்டே இருக்குது. அதுக்கு பேர் அந்த உருவாக்குறக்கூடிய அந்த திசு செல்லுக்கு பேர் என்னென்னா ஆஸ்டியோசைட். அப்போ பாதி எலும்பை வெட்டி எடுத்தாலோ, எலும்பு குறைபாடு இருக்கிற இடத்துலையோ ஆஸ்டியோசைட் இருக்குது, அந்த ஆஸ்டியோசைட்டை போனை உருவாக்குன்னு சொல்லணும். அதுக்குள்ளேயும் இருக்கு, ஆஸ்டியோசைட் இருக்கு, ஆனால் போன் உருவாகலை. உதடுப்பிளவு அன்னப்பிளவுல பேசிக்காக பிறவிலிருந்தே குறைபாடு தான். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஓட்டை இருக்க இடத்த சரியாக சதையை வச்சு அடைச்சி அதுக்குள்ள பிஎம்பி வச்சோன்னா அந்த இடம் முழுசாயிரும். One of the things I'd like to mention for the press is that we're working on 2 different concepts at the same time. The first thing we're working on is to try to understand the anatomy and the embryology better, so that we can create a surgical protocol that will minimize the number of surgeries. And we've been able to come up with a new way to do the surgery in such a way that we can bring the number of surgeries down significantly. Now, with our DFR, developmental field reassignment, we can get a better nose, we can get a better face, and we also can create a box. Now, the box could have regular bone graft, but it can also have BMP. And so what we're talking about is not just a BMP procedure, but actually a new understanding of the anatomy. That was missing. Normala mel thada upper jaw or intact a irukum. Idu vandu irandu pakka pulavu patta kulandhaiki mel thada elumbu 3D CT la eppadi irukku paருங்க. Theriyuda ungalku? 3 piece a irukku. Center la 1, rendu side 1. Ippo இதுக்கு இடையில தான் பிஎம்பி வைக்க போகிறோம். தாடை எலும்பு ஒன்றாகுது, அப்புறம் நாங்கள் கிளிப்பெல்லாம் போட்டு பல்ல அலைன் பண்ணிடுவோம். எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஆர்ச்சி வளைஞ்சு சிரிக்கிற அழகாயிரும். நமக்கு இந்த குறை இருந்தால் தான் நமக்கு எப்படி தெரியும். என்றைக்குமே நம்ம வீட்டில் ஒரு குழந்தை சப்பானி இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க இல்லையா. அதோடு போச்சு, அந்த குடும்பத்தோடைய ஹாப்பினஸ்ஸே போச்சே. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. சரி, அங்கே பாருங்கள், சரி, எவ்வளோ இவ்வளோ பயங்கரமான டிஃபெக்ட் பாருங்கள். மேல் தாடையில் சென்டரில் ஒன்றுமே இல்லையே. ஸோ இந்த மாதிரி டிஃபெக்டில் தான் ஹவு டு கிரியேட் த ஜாப். ஸோ அங்கே சர்ஜரி பண்ணி டிஎஃப்ஆர் சர்ஜரி, அதாவது ஸோ அந்த டிஎஃப்ஆர் சர்ஜரி பண்ணி அதுக்குள்ளே வி கீப் த போன் பிஎம்பி. Yeah, I'd like to add something as a cleft affected person myself. I had a very bad repair when I was young, and I went through many, many years until I had another surgery when I was in my 30s. And most adult cleft patients walking around here in India
don't know that they would benefit from reoperation. But we now know with the DFR surgery that we can make them look much better, breathe much better, and help them have a better dental health. And so one of the, of course, we want to reach out to the children who have clefts and need to be fixed for the first time. But what we should realize is that many, many adults throughout India can have their lives rehabilitated with a surgical procedure that can put their... இதுவரை முக குறைபாடுகளோடு குழந்தைகள் பிறந்திருந்தா அது மட்டும் இல்லை விபத்தினால அடிபட்டு முகத்தில் உள்ள எலும்பு ஏதாவது கரைஞ்சி போயிடுச்சு காணாமல் போனாலோ குறைபாடு இருந்தாலோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இல்லை புற்றுநோயினால் ஏதாவது முக குறைபாடு வந்தாலோ பாதி தாடை எலும்பு எடுத்தாலோ விலா எலும்பு இல்லை இடுப்பில் உள்ள எலும்பு கால் எலும்பை வச்சு தான் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அதனால் என்னென்னா இன்னொரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய வருது இப்போ இந்த பிஎம்பி வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்தியாவில் நமது அரசின் அனுமதி வந்து போன மாதிரி தான் கிடச்சிது எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்ச உடனே இந்தியா தான் முதன் முதலாக இதை யூஸ் பண்ணலான்னு நமக்கு அனுமதி கொடுத்தது அனுமதி கொடுத்த உடனே முதன் முதலாக இந்தியாவில் இங்கே நாங்கள் சென்னையில் நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து சென்ட் லூயிஸ் யூனிவர்சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள ப்ரொஃபஸர் கார்ஸ்டன் அவர் தலைமையில் உள்ள டீம் டாக்டர்ஸு இந்த அறுவை சிகிச்சை எப்படி செய்கிறதுன்னு 6 கேசஸ் 6 குழந்தைகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து எங்கள் கூட சேர்ந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அதனால் இப்போ வந்து இது ஒரு இந்த பிஎம்பி வந்து ஒரு வரப்பிரசாதம் இந்த பிஎம்பி அறுவை சிகிச்சையில் வந்து அதை அந்த குறைபாடில் வச்ச உடனே 3 இல்லை 5 மாதத்தில் புதுசாக எலும்பு உருவாகிறது இதனால் என்னென்னா நமக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து புதுசாக இன்னொரு தழும்பு வந்து உடம்பில் வர்றதில்லை அதனால் இது வந்து இன்னும் பல உபயோகங்கள் இதில் இருக்குது இதில் உருவாகிற எலும்பு வந்து சாதாரண எலும்பை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அவர் பண்ண கிட்டத்தட்ட 250-400 கேஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சியில் இப்போ Thank you very much for coming. Appreciate it.